வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. ஷங்கர் டைரக்ஷன்ல 28 வருஷங்களுக்கு முன்னாடி கமல்ஹாசன் நடித்த இந்தியன் படம் இன்னைக்கு பார்த்தாலும் கூட ஒரு மாஸ்டர் பீஸ் படமாக தாங்க இருக்கும். பாட்டில் ஆரம்பித்து படத்தோட கதை, கமல்ஹாசனுடைய நடிப்பு, மேக்கப் அப்படின்னு எல்லாமே மிரட்டலாக இருக்கும். இந்தியன் 2 படத்தை அதை விட பிரம்மாண்டமாக ஷங்கர் உருவாக்கியிருக்கிற நிலையில் ஜூலை 12 அந்த படம் உலகம் ஃபுல்லும் ரிலீஸ் ஆகுது. இந்நிலையில் கமல்ஹாசனுடைய சமீபத்திய பேச்சுக்கள் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் இந்தியன் 2 படத்துக்கான எதிர்பார்ப்பை விட இந்தியன் 3 படத்துக்கான எதிர்பார்ப்புகளை அதிகரிக்க வச்சிருக்கு. இந்தியன் 2 படத்தை விட தனக்கு இந்தியன் 3 படம் தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு கமல்ஹாசன் பேசியிருக்காரு. அந்த படத்தோட கதை காரணமாக தான் இந்தியன் 2 படத்திலேயே நான் நடிக்க ஓகே சொன்னதாக கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. இந்தியன் 3 பற்றி கமல் சொன்ன இந்த கருத்துக்களால் இந்தியன் 3 படத்துக்கான எதிர்பார்ப்பும் இப்போவே அதிகமாயிருச்சு. இந்தியன் 3 முடிச்சுட்டு இந்தியன் 4, இந்தியன் 5 எல்லாம் வருமா அப்படின்னு ரீசெண்டாக பத்திரிகையாளர் ஒருத்தர் கேள்வி எழுப்பினதுக்கு, ஐயோ இந்தியன் 2 படத்துக்கே 4 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எழுந்திருச்சு, 6 மணி நேரம் மேக்கப் போட்டு கஷ்டப்பட்டு நடிச்சிட்டேன், இதுக்கு மேலே முடியுமான்னு தெரியல, இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 ஃபஸ்ட்டு ரசிகர்களுக்கு பிடிக்கட்டும் அப்படின்னு கமல்ஹாசன் பதில் சொல்லியிருந்தார். பல 100 கோடி பட்ஜெட்டில் ஷங்கர் உருவாக்கிக்கிற இந்தியன் 2 படம் தமிழ் சினிமாவுக்கு வெயிட்டான இண்டஸ்ட்ரி ஹிட் படமாக அமையும் அப்படின்னு ஒட்டுமொத்த கோலிவுட்டே எதிர்பார்த்து காத்திருக்கேன்.